திரு ராமன் சார், இந்த சசிகலா அம்மா அவங்களுடைய நீண்ட நெடிய அறிக்கையினுடைய நம்ம அந்த விவாதத்தை இன்றைக்கி முன்னெடுக்கலாம். அவர்களுடைய அறிக்கை யதார்த்தமாகவும் உண்மைக்கு மாற்றம் இல்லாமலும் தமிழ்நாட்டு களத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். நீங்கள் நலமா, நான் நலமா, ஏன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸ்டாலின் ஐயா பேசுவதையும் சுட்டி காட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி, அதோடு மகளிர் தினம். மகளிர் தினத்தில் உலகத்தில் பெண்ணியத்தைக்கு போற்றப்படக்கூடிய பல தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்ணியத்திற்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். அப்பேற்பட்ட நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய வழியில் தேகத்தலைவி சின்னம்மா அவர்களுடைய எண்ணம் மக்களுடைய மனநிலை அழகாக அறிந்து தினசரி திராவிட மாடல் அரசினுடைய பொய்யான அறிக்கைகளை மக்களிடம் கோடிட்டு காட்டக்கூடிய நம்முடைய தேகத்தலைவி சின்னம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியும் விரைவில் மலர வேண்டும் என்பது இந்த மகளிர் தின வாழ்த்துக்களில் கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். இன்று மக்கள் நீங்கள் நலமா என்று முதலமைச்சர் கேட்குறாரு. பொதுவாக நம்ம வெளியூர்லேருந்து தேகத்தலைவி சின்னம்மா தான் கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம், திடீர்னு சொந்தக்காரங்களை பார்ப்போம், கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்ப்போம். ஏய், எப்படி இருக்கிறா, சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக பிள்ளை, சௌக்கியமாக பிள்ளை என்ன பண்ணுறா, பாத்தி என்ன பண்ணுறா, பேரன் என்ன பண்ணுறான்னு நலன் விசாரிப்பது தமிழர்களின் பண்பாடு. இந்தியாவுக்கே இது ஒரு வழிகாட்டி என்பது பண்பாட்டு கலாச்சாரம். ஆனால் இதை வந்து ஏதோ முதலமைச்சர் வந்து திடீர்னு 10 வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறது போலையும், நீங்கள் நலமா நான் நலமா என்று நிலைக்கிறது படி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை விசாரிக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் அப்படி தேவையே இல்லையே. மக்கள் இன்று விலவாச உயர்னால் சொல்லல்லா தூரங்களை அனுமதி கொண்டிருக்கார்கள். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இன்றைக்கி தொழிற்சங்க தலைவர்களும் பாருங்கள், இன்றைக்கி வந்து அவருக்கு நீங்கள் நலமா கேட்குறாங்க. நீங்கள் நலமானு கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்களா, முதல்ல மருத்துவர்கள்ட்ட தான் கேட்போம். மருத்துவர்களை உடம்பு சரியாக என்ன பண்ணுவோம், டாக்டர் போய் கேட்போம், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனால் தமிழ்நாடு அரசுடைய அறுத்து மருத்துவர்களுடைய நிலைப்பாடு என்ன, 2009 கலைஞர் ஆட்சியில் வந்து அரசாணை 354, அந்த அரசாணை 354 நாங்கள் எங்கள் ஆட்சி வந்து அதுக்கு சம்பள ஊதியவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் இவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் போய் எங்கள் ஆட்சி வரட்டும், உங்களுக்கு தேனாரும் பாலாரும் ஓடி அந்த கலைஞர் போட்ட 354 சட்டத்தை ஏற்று அதை நிறைவேற்றி அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் கூட கொடுப்பேன்னு சொன்னாருங்க. 2021 மே மாதம் குட்டூர் குளமர கொரோனா பரவியது. அந்த கொரோனாவில் தன்னுடைய உயிர்களையும் கூட பணைய வைத்து அரசு மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதில் பல மருத்துவர்கள் இறந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு பணி நியமனமோ அல்லது அரசு மருத்துவர்கள் ஊதிய உயர்வோ கொடுக்கவில்லை. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இன்னும் சரியாக நீங்கள் 6 வாரத்திற்குள் தமிழக அரசு அவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்னாச்சு. ஆனால் நிலைமை என்னென்னா, அவங்க அவர் அடிக்கடி முதலமைச்சர் சொல்வார், சீனி சக்கர சித்தப்பா சீட்டலையும் நக்காப்பா என்ன முடி, சீட்டு எழுதி கூட நக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. ஆக அந்த அளவுக்கு நிலைப்பாடு, விவசாயிகளுக்கு பிரச்சனை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசு தொழிலும் ஊழல் கரை புரண்டு ஓடுகின்றது, மக்கள் சூழலா தூரங்கள் அடைகின்றார்கள், வேளாண்மை பிரச்சனை, விவசாயத்தினுடைய பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை 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 என்ற இதை வைத்துக் கொண்டு ஏதோ தேனாரிலும் பாலாறுலையும் மக்கள் வாழ்வது போலையும் இவர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள், இவர்கள் தாம் நன்றாக வாழ்கின்றோம், ஆகவே மக்களும் நன்றாக வாழ்கின்றார்கள் என்று நினைப்பதென்றால் யாரே தவறாகும். ஆகவே முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் முதல்ல அரசு துறை ஊழியர்கள் சந்தோஷமாக இருக்காங்களா, டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்குள்ள சம்பளத்தை நீங்கள் சுவாகம் பண்ணிட்டீங்க, அங்கேயும் பிரச்சனை, உள்ளாட்சித்துறை பிரச்சனை, தினக்கூலி பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் பிரச்சனை, அனைத்து துறையிலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதுவரையிலும் அரசு ஊழலுக்கான பிரச்சனையோ அல்லது தொழிற்சங்க தலைவர்களுடைய பிரச்சனையோ எந்த பிரச்சனையாவது உங்கள் துறையை சார்ந்த ஒரு அமைச்சராவது அந்த ஊழலை உட்கார வைத்து கேட்டீங்களா, இல்லை. அமைச்சர்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் நிலவுகின்றது. இப்போ மந்திரிக்குழுக்குள்ளே கோஷ்டி பூசல் காரணம் உன்னுடைய லாகா பெரியதா என்னுடைய லாகா பெரியதா, இதில் யார் எப்படி சுட்டுவது என்பதெல்லாம் நினைப்பால் இருக்காங்க தவிர்த்து மக்களை பற்றி கடுகொழு. ஆகவே நீங்கள் ரோம் நகரம் தீப்பிடி சென்று போகிறது மன்னன் பிடிவு வாசித்த கதை போல் தமிழக முதலமைச்சர் மக்களுடைய மனநிலை அறியாமல் யாரோ எழுதி கொடுத்த வார்த்தை வாசகத்தை எழுதி கொண்டு நீ நலமா உங்கள் தொகுதியில் நான்னா, ஏங்க இது என்னங்க வந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மகளிர் தினம், மகளிர்களுக்காக பெண்களின் வளர்ச்சிக்காக புரட்சி தலைவம்மா எத்தனையோ திட்டங்கள், மடிப்பு கணினி திட்டங்கள், படிக்கிறதுக்கு சைக்கிள் திட்டங்கள், எவ்வளோ திட்டம் அது மாதிரி பேருந்து, நீங்கள் இன்னும் பாருங்கள் அரசாங்க பேருந்து நிலையங்களில் மக்கள் கூடும் நிலையங்களில் தாய்ப்பால் கொடுப்பதற்காக அறை ஒதுக்கினார்கள், தாலிக்கு தங்கத்தை மறந்துட்டீங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க,
தாய்ப்பால் கொடுப்பது சார், ஒரு குழந்தையை தாய்ப்பால் கொடுக்க ரூம் கிடையாது சார். எனக்கு இது உலகத்தில் அந்த திட்டத்தை நினைச்சாலே அந்த மாதிரி. அது மட்டும் சார், அரசாங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க எந்த பேருந்து நிலையத்தில் பாருங்க, கழிவறை கிடையாது, குடிநீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. பஸ் ஸ்டாண்டு சார், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கூட பயணிகள் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுவும் கிடையாது, எல்லாம் காக்கா கொண்டு போச்சு. இந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதத்தி இம்சை அரசன் 23 புலிகேசி மாதிரி ஒரு நிர்வாகத்தை கொண்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதனாலதான் இன்னைக்கு தியாகத்தில் சின்னமா ஒவ்வொரு நாளும் அறிக்கை கொடுக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு எவ்வளவு சொல்றோம், காரணம் என்ன, இவர்களுக்கு தேவை பணம் பணம் பணம், மக்களின் மனம் என்பது இவர்களுக்கு தேவை இல்லை என்பதுதான் நிலைப்பாடு. அதாவது புரட்சி தலைவர் அண்ணன் பொன்முல்சன் சொன்னாரு, புரட்சியத்தில் ஆடு மாடு திட்டம், கால்நடை திட்டம், இந்த கால்நடை திட்டம் கிராமத்தில் எப்படி நடத்துன்னு சொன்னார். அந்த ஆடு மாடுகளை வழங்கும் போது அந்த கால்நடைத்துறை ஒரு மருத்துவ சிகிச்சை பெற்று அதில் ஸ்டிக்கர் ஒட்டி காதில் இருந்து கவர்மெண்ட் வழங்கினா, அதை பாருங்கள், தன்னுடைய வீட்டில் எப்படி பிள்ளைங்களை வளர்ப்பாங்களோ, குழந்தைகளை பிள்ளைகளை எப்படி வளர்ப்பார்களோ, அதே போல் தான் கால்நடைகளை அந்த கிராமத்தில் எல்லா வீட்டிலும் அப்படி தான் சார் வளர்த்தாங்க. அது மாடும்போது நமக்கு பார்க்கும்போது அது செவி ஆசை ஆசைக்கும் போதே அம்மா கொடுத்த திட்டம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடும் அந்த மனசுக்கு எவ்வளோ தெரியுமா சார் நிறைவேறும். எத்தனையோ வயதுக்கு முதிர்ந்த மூதாட்டிகளும் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, வீட்டுக்காரரும் இல்லைங்க, அவர் குடிப்பாருங்க, பிள்ளைங்கள்லாம் அங்கே சரியில்ல, இந்த ஆடு மாடு வச்சு ஒரு விவகாரத்தை இந்த விவகாரத்தில் ஒரு விவகாரத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த திட்டங்களை போடும்போது தன்னுடைய சகோதரியோடு அவங்க பேசுவாங்க, யாரோடு, சசிகலா அம்மையாரோடு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ரெண்டு பேரும் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஞானதோய ஞான புத்தியான திட்டம் தான் இந்த ஆடு மாடு. ஆகையால் இருக்க ஆடு மாடு இல்லை, ஆகையால் தான் தேக தெளிவு சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையிலும் ஜெயலலிதா அம்மையார் என்னென்ன திட்டங்களோ அந்த திட்டத்துடைய ஃபாலோ அப் தான் எபிசோடு மாதிரி தான் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா கொடுத்த திட்டம், தேகத்தில் சின்னம்மா ஒவ்வொரு திட்டங்களும் ஞாபகப்படுத்தான அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை முன்னாடி. இது ஏன்னா தஞ்சையில் டெல்டா பகுதியில் வளர்ந்தவங்க தான் சசிகலா அம்மா. சிறு வயதில் திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை இந்த பகுதியில் உள்ள ஏழை விவசாயிகளுடைய சிரமங்கள் அவருக்கு தெரியும். அம்மா இடத்துல சொல்கிறாங்க அந்த சிறப்பு இப்போ நடந்துருச்சு. பெண்களுக்காக எங்களுடைய அரசு நிறைய முன்னுரிமையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது போல அரசாங்கத்தை தேடி நீங்க வந்தீங்க, இப்ப நாங்களே உங்களை தேடி வரமே சொல்றேன். ஆமா சார், எப்படிதான் வராங்க ஐயா, நீங்க சென்னையில வீடு கட்ட ஆரம்பிச்சு கல்லு மண்ணை இறக்குனீங்களா, அந்த கவுன்சிலர்கள் அந்த அதிகாரிகள் ஓடி வருவாங்க. அது போக இல்லை, முக்கியமான மேட்டர் சார், ஜேஐடிவி மட்டும்தான் இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட வெளிப்படுத்த முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்கன்னா. நீங்கள் வீடு கட்டும்போது பாதாளச்சக்கடை இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுப்பா, அப்போ ரோடு கட் பண்ணணும், ரோடு கட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ காசுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட்டு காசுலாம் அரசாங்கத்துக்கு போகிறதில்ல சார், தொகுதி எம்எல்ஏக்களும் தொகுதி கவுன்சிலர்களும் தொகுதி மண்டல சேர்மேனும் நீ பாதி நாம் பாதி லிங்கு போட்டு அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணும்போது சென்னை மாநகராட்சியில் 3 மண்டலம், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, இந்த நிலைப்பாட்டில் அங்கே வரும்போது சார், அங்கே கணக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் எத்தனை கோடி ரூபா கைமாறுக்கு தெரியுமா சார், வந்து சார் லிமிட்டட் டெண்ட்ரு, செட்டிங் டெண்ட்ரு, பேக்கேஜ் டெண்டரில் வச்சு ஒவ்வொரு டெண்டரில் 5%, 10%, 20%, 40%, 50% கமிஷனே போகுதுன்னா, அப்போ திட்டப்பணிகள் அண்ணன் சொன்னார், திட்டம் தான் அண்ணன் சொன்னார், நான் ரோட்டில் வந்தால் கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னா வலிக்கத்தான் செய்யும். அதாவது அந்தளவுக்கு ரோடு, இந்த சென்னை மாநகராட்சி ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பயணிக்கிறது மாநில உள்ள நிலைமையில் எனக்கு ரோடு இருக்குது சார். வந்து அதாவது சீதையனுடைய தந்தையான ஜனக மகாராஜாவுக்கு திடீர்னு கனவு வந்து தான், கனவு வந்து ராஜாவாக இருந்தால் திடீர்னு பிச்சைக்காரன் வராராம், அவர் கனவு அந்த தீர்க்கறதுக்காக பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூப்பிட்டு சந்தேகத்தை தீர்க்கிறாரு. அங்கே அறிவாளி இருந்தனால தான் சீதையனுடைய தந்தையான ஜனக மகாராஜா பிரம்ம ஞானத்தை பெற்றார். ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவாளிகளை வைத்துள்ளோம், பொருளாதார வைத்துள்ளோம், எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனால் மக்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இவங்க என்னான எல்லாம் வச்சிருப்பாங்க சார், மக்களுக்கு விரோதமான இந்த ஆட்சி, மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நலமா என்று பார்த்தீங்களா, எப்படின்னா இந்த குமுதவன் படத்தில் ஒரு பாட்டு வரும், என்னன்னா, கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா, உங்கள் கண்ணை பெண்மையிலும் சௌக்கியமா, கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா, உங்கள் கண்ணான பெண்மையிலும் சௌக்கியமா. இன்னொரு அதில் என்னென்ன பண்ணேன் லேட்டஸ்டாக பார்த்துக்கலாம், ஆத்தில மீனும் சுகந்தானா, அது கிழக்கு சீமை, ஆமாம், ஆத்தில மீனும் சுகந்தானா, அத்தையும் மாமனும் சுகந்தானா. நம்ம நலன் விசாரிக்கதா சினிமா பாடல் வரிசையில் கேட்கறது எவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த மாதிரி இந்த அரசு அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானான்னு இவ்வளோ அருமையான பாடல், ஆனால் அந்த பாடலோட ரசிப்புக்கு இருக்குது. ஆனால் மக்கள் சொல்லலா தூரத்தில் இருக்கும்போது நீங்கள் நலமா, இது திராவிட மாடல், உங்கள் தொழிலில் நான் அவன் இவன், இது என்ன, அதாவது ஒரு அரசு இப்படியாங்க மக்களை வழி நடத்தணும். அதாவது இவங்க பண்ணுறதுல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, அதாவது அரிசி வாங்கி பண்ணில் தண்ணி வச்சு அதை காய்ச்சின பிறகு அரிசி போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது.
உடனடியாக ஃபாஸ்ட் போட்டு மாதிரி மக்கள் வந்து கடுமையான விலைவாசி உயர்வுனால ஒரு பால் காசுக்கு ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுமா சார் வந்து அந்த அளவுக்கு மக்கள் சொல்லாத நாடு தமிழ்நாடு முழுவதும் ஊழலில் புரண்டு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடாகியுள்ளது. ஒரு நாளைக்காவது உளவுத்துறையை வச்சு அரசு துறை அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்யறாங்களா? மக்கள் எந்த சார் இன்னைக்கு மக்கள் எந்த அரசு அலுவலகத்திலும் மனு கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா மனு கொடுத்தா அவன் அவங்க என்ன பண்ண நில் கவனி புறப்படு, இது எதுக்கு நாம் போனோம் அங்க போய், இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது. அதாவது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இந்த மாநில மக்கள் சொல்லலா தூரத்தை அடைகின்றார்கள். மக்களுடைய மனநிலையையும் அவங்களுடைய என்ன நினைவுகளையும் தான் தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து கொடிட்டு காட்டினார்கள். கொடிட்டு காட்டுறது மட்டுமில்ல, நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறோம் ஆதாரத்தோடு புள்ளியோடு புள்ளி கணக்கோடு பொய்யான ஸ்பெகுலேஷன் இல்லாமல் அப்படித்தானே இந்த விவகாரத்தை அப்படித்தான் கொண்டு போகின்றோம்.